हाय फ्रेंड्स, वेलकम टू वैसुस किचन। இன்னைக்கு நம்ம கிச்சன்ல வந்து வெந்தய இட்லியும் ஒரு முருங்கை சட்னி செய்யறது அப்படினு பார்க்க போறோம். இந்த வெந்தய இட்லி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹெல்தியானது, வயித்துல புண்ணு எல்லாம் இருந்தா ஆத்தும், அப்புறம் சுகர் பேஷண்ட் எல்லாம் சாப்பிடலாம், சின்ன குழந்தைங்களும் பெரிய ஆள் வரைக்கும் எல்லாருமே நல்லா சாப்பிடலாம். முருங்கை சட்னி வந்து ரொம்ப சுவையா இருக்கும், இரும்பு சத்து நிறைய இருக்கிறது. இது வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போயிடலாம். வெந்தய இட்லி செய்யறது அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு வந்து நான் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். ஒரு ரெண்டு கிண்ணத்தில் வந்து வெந்தயம் ஊற போட்டிருக்கேன். ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் உளுந்து எடுத்திருக்கேன். இது வந்து சும்மா ஒரு அடிஷ்னலாக தான். மெயினாக வந்து இதில் வெந்தயம் வச்சு தான் நம்ம இந்த இட்லியை செய்ய போகிறோம். இப்போ இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் நான் அரிசி எடுத்திருக்கேன், எடுத்து ஊற வச்சுருக்கேன். வெந்தயம் பார்த்திங்கன்னா இந்த கிளாஸில் ஒரு கிளாஸுக்கு வெந்தயம் எடுத்து நான் நனைய போட்டிருக்கேன். இப்போ இதை எல்லா பொருட்களுமே ஒரு 2 மணி நேரம் நல்லா நனைஞ்சதுக்கப்புறம் ஆட்டி எடுத்துக்கலாம். 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இதை கிரைண்டரில் போட்டு இப்போ ஆட்டி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த வெந்தயத்தை தான் நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் ஓட விட்டுட்டு அப்புறமா அரிசியை உளுந்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். இப்போ எல்லாமே ஒன்றா தான் நம்ம அரைச்சிக்க போகிறோம். ஏற்கனவே மாவு ஆட்டிக்கிட்டு இருந்தேன், அதோட சேர்த்து இப்போ வெந்தயத்தையும் வெந்தயம் பாருங்க, வெந்தயம் நல்லா இந்த அளவுக்கு ஆட்டினதுக்கப்புறம் அரிசியையும் பருப்பையும் உள்ளே சேர்த்துக்கலாம். அரிசியை உள்ளே சேர்த்துக்கலாம், பருப்பையும் உள்ளே சேர்த்துக்கலாம். மாவு வந்து இட்லி பதத்துக்கு கொஞ்சம் கட்டியாக ஆட்டிக்கணும், அப்போ தான் இட்லி செய்ய முடியும். தனியை லைட் லைட்டாக தொளிச்சு தொளிச்சு ஆட்டிக்கோங்க. மாவு பாருங்கள் நல்லா ஆட்டிருச்சு. மாவு வந்து நல்லா இட்லி கொஞ்சம் திக்காக ஆட்டிக்கோங்க, அப்போ தான் இட்லிக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து மாவு வந்து அரைச்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் தோண்டி எடுத்துக்கிறேன். மாவு பார்த்திங்கன்னா அரைச்சி ரெடி ஆயிடுச்சு. இது அந்த அரிசி மாதிரி கொஞ்சம் ஒயிட்டாலாம் இருக்காது, இந்த நேரம் ஆக ஆக இட்லியோட நேரம் மாறும். இப்போ இதில் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் உப்பு சேர்த்து கிளறி விடுவோம். மாவையெல்லாம் நல்லா கிளறி விட்டாச்சு. இது வந்து ஒரு 2 லிருந்து ஒரு 3 மணி நேரம் இதை வந்து நம்ம வந்து புளிக்க வைக்கணும். இட்லியை செஞ்சுக்கலாம். நம்ம மாவு அரட்டி வச்சு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மாவெல்லாம் கொஞ்சம் புளிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதை ஒரு கரண்டி விட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். மாவு வந்து நல்லா இப்படி அடித்து எடுத்துக்கோங்க. வெந்தயம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக மாவு வந்து ஊறியிருக்கு, நல்லா அடித்து எடுத்துக்கலாம். மாவு நல்லா அடித்து எடுத்தாச்சு. இப்போ இட்லி ஊற்றிக்கலாம். நாங்கள் வந்து இட்லி துணி போட்டு ஆவியில் தான் வேக வைப்போம். மாவு வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, ஏன்னா அது வெந்தயம் இருக்கிறனால உப்பி வரும். மாவு வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, அவ்வளோதான். இதை ஊற்றிட்டு லைட்டாக அப்படி ஷேக் பண்ணிவிட்டு உள்ளே வச்சிடலாம். நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் உள்ளத்தி வச்சுக்கலாம். அது மாதிரி இன்னொரு தட்டு ஊற்றி வச்சுக்கிறேன். இன்னொரு தட்டும் ஊற்றி வச்சாச்சு. இப்போ மூடி வச்சுக்கலாம். இது வந்து மிதமான தீயில் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி வேகங்களையும் நம்ம இதுக்கு ஒரு சட்னி செஞ்சுக்கலாம். அது என்ன சட்னினா முருங்கை இலை சட்னி. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொஞ்சம் வெள்ளைப்பூடு, ஜீரகம், புளி மட்டும் சேர்க்காமல் இது ஒரு சட்னி அரைக்க போகிறோம். வாங்க இதெல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு வாணலியில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்தா நல்லாயிருக்கும். காஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதாவது சின்ன வெங்காயம் தான் எடுத்துக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கும் போதேவும் தக்காளியும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இது பச்சை மிளகாய் போட்டு செய்யுங்க, சுவை அருமையாக இருக்கும். வத்தலை விட பச்சை மிளகாய் டேஸ்ட் நல்லாயிருக்கும். காரத்துக்கு தக்கன பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் வதங்கட்டும். பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ முருங்கை இலையை உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கைப்பொடி அளவு முருங்கை இலையை எடுத்து இந்த எண்ணெயிலே கொஞ்சம் சிம்மிலே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. கொலையெல்லாம் வேண்டாம், அரை வைக்காது வெந்தாலே போதும். நாங்கள் மிக்சியில் போட்டு அரைக்கத்தானே போகிறோம். வேகட்டும். இப்போ இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து அப்படியே வதக்கிக்கலாம். சட்னி அரைக்கும் போது உப்பு டேஸ்ட்டு பார்த்து கூட கொஞ்சம் தேவைன்னா போட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு 5-6 பூண்டு சேர்த்துக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும்
புளி சேர்க்கறத தவிர்த்துருங்க. தக்காளி விலை கம்மியாக கிடச்சிதுன்னா கூட ஒரு தக்காளி கூட சேர்த்துக்கோங்க. இதில் இருக்க இந்த புளிப்பு சுவையே போதுமானதாக தான் இருக்கும். இப்போ தக்காளி வந்து எல்லாமே கீரை எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சிக்கலாம். வதக்கி வச்சது நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். சட்னி பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் கட்டியாக வச்சுக்கோங்க, ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ இதை வந்து லைட்டாக தாளித்து எடுத்துக்கலாம். நான் அதே கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு ரெண்டு வத்தல் இதை தாளிச்சுக்கலாம். முருங்கை சட்னி சூப்பராக தயாராகிடுச்சு. இட்லியும் ஆல்ரெடி வெந்துருச்சு. வாங்க பார்க்கலாம். இட்லியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்து ஆற வச்சிடலாம். வெந்தயம் பார்த்தீங்கன்னா நல்லா தாராளமாக போட்டாச்சு. அதனால் ரொம்ப பொசு பொசுன்னு வந்திருக்கு. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குங்க. அந்த வெந்தயத்தோட வாசனையே ரொம்ப சுவையாக இருக்குது. ஆ சுடுது ஆ. வெந்தய இட்லி வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும், நிறம் மாதிரி தான் இருக்கும், அந்த வெந்தயத்தோட நிறத்து மாதிரி. ஆனால் சுவை அதிகமாக இருக்கும். இந்த சட்னிக்கு இது சூப்பராக இருக்கும். நான் சர்விங் பவுலில் மாற்றிடுறேன் பாருங்க. ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிருக்கு. வெந்தய இட்லியும் முருங்கைக்கீரை சட்னியும் இது வந்து ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா செஞ்சு தருவாங்க. சுவை வேறு லெவலில் இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் என்னோட பதிவை வந்து பார்க்குறவங்க, இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.